கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஜப கோபுரம் சென்னை, மும்பை, கோயம்புத்தூர், நாகர்கோயில் ஆகிய இடங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டில் யாருக்காவது கட்டுகள் இருந்தால், வியாதிகள் இருந்தால், நீங்கள் நேரடியாக எங்களுடைய ஜப கோபுரங்களிலே காலை 9 மணி முதல் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அழைத்து கொண்டு வந்து நீங்கள் ஜபித்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம், உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எழுந்தேற்றம், ஒரு முன்னேற்றம் இல்லை. நாளுக்கு நாள் முன்னேறிட்டு போகலான்னு பார்த்தா நாளுக்கு நாள் பின்னால் போயிட்டு இருக்கிறேன். நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கை பின்தங்கிட்டுருக்கு, ஆரோக்கியம் நாளுக்கு நாள் பின்தங்கிட்டுருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவர்களுடைய எகிப்தின் வாழ்க்கை முடித்து அவர்கள் கானான் தேசத்திற்கு போகும் பொழுது, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது சொன்னார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கும் ஒரு புதிய நாளை கண்டு கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்தில், ஒரு புதிய நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், 1000 மடங்கு ஆசீர்வாதம். உங்களுடைய தொழில் வாழ்விலே 1000 மடங்கு ஆசீர்வாதம், ஊழியத்தில் 1000 மடங்கு ஆசீர்வாதம், உங்களுடைய படிப்பில் 1000 மடங்கு ஆசீர்வாதம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நிரம்பி வழியும் போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கடன்களை தான் ஃபஸ்ட் அடைப்போம். நிறைய பேர் சொல்ல முடியாத கடனில் இருக்கிறீங்க. அவ்வளோ பெரிய கடன் என்கிற ஒரு பெரிய பாங்கணத்துக்குள்ளால் நிறைய பேர் கிடக்கிறீங்க. 1000 மடங்கு கொடுத்தா தான் உங்களை தூக்கி வெளியே கொண்டு வர முடியும் என்று ஆண்டவர் அறிந்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன். ஸோ நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல மங்கள வார்த்தைக்கு ஆசி தோத்திரம். என் தரித்திரங்கள், பஞ்சங்கள், கடன்கள் எல்லாத்துக்கும் நீர் முடிவை கொண்டு வந்து என்னை கனம் பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லி நன்றி சொல்லி ஜபிக்க போகிறேன். ஜபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மங்கள வார்த்தை என் பிள்ளைகளுடைய சிரசில் வச்சு நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்னுடைய தேவைகளை சந்தித்து என்னை மிச்சம் எடுக்க வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சில பிள்ளைங்க, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட, காலேஜு ஃபீஸ் கட்ட என் கையில் பணம் இல்லை, பிள்ளைகளை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க ஃபீஸ் கட்டலன்னு, எக்ஸாம் எழுத விடலை அப்படின்னெல்லாம் நிறைய பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அவர்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக, ஒருவேளை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்தெந்த ஆசீர்வாதங்களெல்லாம் கேள்விக்குறியாக இருந்ததோ அதெல்லாவற்றையும் இந்த நாட்களில் ஆண்டவர் நிறைவாய் பெற்றுத்தாரும். இதுவரைக்கும் ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், சொந்த ஊழியத்திற்கு இடம் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் இவர்கள் நீண்ட நாள் காத்திருந்த இருதயத்தில் இயங்கின அழகான ஆசீர்வாதங்களை, சொந்த வீடையோ, ஃபேக்ட்ரியோ, ஊழிய ஸ்தலத்தையோ என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்து என் பிள்ளைகளை நீ சந்தோஷமாய் ஊழியம் பண்ண வைப்பீராக. சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் குடும்ப வாழ்க்கையை செய்ய, தங்களுடைய தொழிலை செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.